வங்கக் கடலோரம் வாழ்கின்ற மன்னவனே, அன்பால் அரசாண்ட தென்னாட்டின் பொன்மனமே, சத்துணவு தந்தவனே, சத்தியமாய் நின்றவனே, வெற்றிகளே வாழ்க்கையில் வேதமென்று சொன்னவனே, உன் பொற்றாமரை பாதத்துக்கு பூ போட்டு வணங்குகின்றோம். வற்றாத ஜீவனதியே வள்ளலே உன் புகழ் வாழ்க, வள்ளலே உன் புகழ் வாழ்க. மங்களமாங்கல்ய சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரிகம்பகே தேவே நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் சந்தனமேல மம ஜீவனஹேதுனா, சண்டே வஸ்த்ராணி சுபகே பஞ்சே வசதாஞ்சதம். கல்யாணம் கல்யாணம் வைதேகி கல்யாணம், கல்யாண ஜோடி இதுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். நம்ம பொண்ண கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் முத முத வீட்டுக்கு வர. நீங்க இன்னைக்கு ஃபேக்டரிக்கு போகாம வீட்லயே இருந்தீங்கன்னா? ஏண்டா சின்னசாமி, மாப்பிள்ளையும் பொண்ணு இன்னைக்கு வர விஷயத்தை ஏண்டா என்கிட்ட சொல்லல? ஏன் சொல்லல? ஐயா நான் மறந்தே போயிட்டேங்க. அந்த மோதிரம் எங்க? மோதிரம் அதையும் மறந்துட்டியா? இல்லங்க, கீழே பத்திரமா இருக்கு, நான் அவங்க வராங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஐயா கார் வந்துருச்சு. அப்படியா? ஐயா கௌரி அம்மா மாப்பிளை வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க அம்மா. கௌரி
வாங்க மாப்பிள்ள வாங்க. வா அம்மா கௌரி. அம்மா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இந்தாங்க கொஞ்சம் இருங்க. நல்லா சுத்தி போடுங்க. நம்ம கௌரிக்கு திருஷ்டி அதிகம். மாப்பிள்ள திருஷ்டி சுத்துறாங்களே வேட்டி இறக்கி விடுறது. எடுத்துட்டு வா. எனக்கு தெரியும். நீ வாய மூடு. இப்ப டோர் ஓபன் பண்ண. சரிமா. எல்லாரும் ஏறுங்க. வாங்கமா சீக்கிரம் வாங்க. உட்காருங்க. யோ கேவா சீக்கிரமா வண்டி எடு. நல்லா ஃபாஸ்டா போனும். என்ன சரிமா? நீ யார்? ராஜமாணிக்கத்தோட பொண்ணு. என்ன தைரியம் இருந்தா கண்ட கண்ட கழுகு வண்டியில ஏற்றிட்டு வந்திருப்பேன். யாயா அவளுக்கு தான் அறிவு இல்லைனா உனக்கு எங்கயா போச்சு? நான் வேணாம் தான் சொன்னேன். சின்னம்மா தான் வாய மூடின்னு வண்டியை ஓட்டுனாங்க. இதப்பா சின்னம்மா சொன்னாங்க பெரியம்மா சொன்னாங்க ஏதாச்சும் வந்து சொன்ன தொலைச்சு போடும். தொலைச்சு ஜாக்கிரத. ஏய் கேவா என்ன போட்டு கொடுத்துட்டல்ல, நீ வெளியில வா. உன்னை பஞ்சர் ஆக்கிடுற. ஐயோ எப்பக்கா வந்த? நான் வர்றது இருக்கட்டும், அப்பா திட்டுற அளவுக்கு நீ என்னடி பண்ண? ஆட போக்கா, அவருக்கு வேற வேலையே இல்ல. நீ இருந்த வரைக்கும் உன்ன திட்டினாரு, இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். அது விடுக்கா. மாமா வந்திருக்காரா? வந்திருக்காரு, இப்ப வெளியே போயிருக்காரு. ஐயோ உன்னை பார்த்து இவ்வளவு நாள் ஆச்சு. தங்கமுத்து யார் காத்துட்டு இருக்கா? எல்லாம் வரிசையில் இருக்காங்க. வர சொல். ஒவ்வொருத்தர வாங்க. பைதர நாலாலா பேதி நிக்கவே மாட்டேங்க. உன் பேர் என்ன? பூபதி. காம்போதி ஒரு பாட்ட பாடி, நான் குடுக்கற உருண்டைய ரெண்டு சாப்பிடு, நின்னுடு. தங்கமுத்து ரெண்டு உருண்டை எடு. என்னங்க இந்த காம்போதில என்ன பாட்டுன்னு சொன்னா நல்லா இருக்கும். பூமியில் மானிட ஜென்மம் எடுத்து விலங்குகள் போல அலையாதே. ஆஹா வைதர இத சாப்பாட்டுக்கு முன்னால பாடிட்டு சாப்பிடணுமா பின்னால பாடிட்டு சாப்பிடணுமா? சமைக்கும் போதே உங்க அம்மாவை ஒரு தடவை பாட சொல்லு. சமைச்சு இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பொண்டாட்டி பாட சொல்லு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ நடுவு படுத்துக்க. உன் புள்ள குட்டி பொண்டாட்டி எல்லாம் சுத்தி உட்கார வச்சு அழகா ஒரு லைன் பாட சொல்லு, சரியா போயிடும். ஆஹா படத்தை பூமியில் மாறிட ஜம்மம் எடுத்து அப்புறம் குரங்குகள் போலே அலையாதே. ஆஹா குரங்குகள் போலே அலையாதே. வைத்தியர ஒரு வாரமா எனக்கு வெளியே போல. ஐயோ வியாதிய பாத்தியா? அவனுக்கு போகுதுங்கிறா இவனுக்கு போகலேங்கிறா, அவனுக்கு வருதுங்கிறா இவனுக்கு வரலங்கிறா. தங்கமுத்து அந்த போறதுக்குண்டான மருந்து எடுப்பா. இந்தாங்க இந்தாங்கண்ணா, இத மூணு வேளையும் பல்லுல படாம நல்லா கடிச்சு தின்று. இந்தாங்க. ஆமா எனக்கு பாட்டு இருக்கு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் பேதி ஆகட்டுமே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. அப்ப எல்லாம் சரியா போடுங்கிறீங்களா? தன்னால வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் கலங்காதே. தன்னால வெளிவரும் தயங்காதே. உக்காந்தா இடுப்பெல்லாம் வலிக்குது. அப்ப நில்லு. நின்னா முட்டியெல்லாம் வலிக்குது. அப்ப படுத்துக்க. படுத்தா உடம்பெல்லாம் வலிக்குது. கஷ்டமான வியாதிதான். வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கா? வச்சிருக்கேன். அதை எடுத்துக்க. ரெண்டு பாட்டில் சாராயத்தை வாங்கிக்க.
ரெண்டையும் ஒரு கிளாஸ்ல ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி ஏகம் அடிச்சுரே சரியா போயிடும். ஐயோ செத்துருவானு. சாவேண்டா, நீ இருந்த பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்காரங்களுக்கு கஷ்டம். பாட்டு எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே உனக்கோர் குழி இருக்கு, அங்கே எனக்கோர் குழி இருக்கு. அதே குழியில் போய் விடு. வைத்தியரே, என்ன கால ஆணி, கொஞ்சம் சாணி எடுத்து நல்ல மூஞ்சில தேயே சரியா போயிடு. இதெல்லாம் ஒரு வியாதின்னு சொல்ல வந்துட்டானுங்க. எனக்கு ஒரு பாட்டு, அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும். ஏன டெக்னிக்கலா எப்படி கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கத்துக் கொடுக்கல. டேய், நேத்துக்கு வந்த பையனி எங்க தாத்தா கிட்ட 10 வருஷம், எங்க அப்பா கிட்ட 10 வருஷம் கத்துக்கிட்ட இந்த டெக்னிக்கல நீ 2 வருஷத்துல கத்துக்கலாம்னு பாக்குறியா? இன்னும் 15 வருஷத்துக்கு என்கிட்ட அப்பதான் நீ கத்துக்க முடியும். சரி, பசிக்குது, நான் சாப்பிட்டு வர்றேன், நீ ஹாஸ்பிட்டல பாத்துக்க. யாராவது கஸ்டமர்கள் வந்தா டமால் கூப்பிடு, நான் குப்பியில வந்துடுறேன். இருக்கிற நாலு டப்பா, 4 உருண்டை, 5-6 கீரை, இதுக்கு பேர் ஆஸ்பத்திரியா. போமாமா, என்னவோ புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. என்னமோ பிள்ள, உனக்கு ₹1 ஊட்டிட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. என்னைக்கு பிள்ள உனக்கு ₹2 ஊட்டாம நான் தனியா சாப்பிட்டுருக்கேன்? இந்த சாப்பிடு. என்னம்மா இங்க வந்து நின்னுட்டேன்? இல்லம்மா, பால் எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு போய் படுத்து தூங்கம்மா. எனக்கு இங்கேயும் வந்து ஆரம்பிச்சீங்களா? வாங்க உள்ள போய் படுப்போம். இங்க படுத்த தூக்கம் வராதா? சும்மா காத்து ஜில்லு ஜில்லுன்னு வருது. ஏண்டி உக்காரு, உக்காருனா என்ன புதுசா பால் கொண்டு வந்திருக்க? மரியாதை படுறே. எனக்கு வந்த இடத்துல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? மரியாதை பேசுறேன். நிறைய திமிராய் போச்சுடி. இல்லங்கடி, தொலைச்சி வேண்டி தொலைச்சி, எழுத்து பேசுறா எழுத்து. என்ன பாத்தீங்களாம்மா, எனக்கு இஷ்டம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் வாழ்க்கை கெடுத்துட்டீங்களேம்மா. நான் கல்யாணம் ஆகி போனதுல இருந்து இதே சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் உங்க அப்பா கிட்ட அனுபவிக்காததே அம்மா நீ அனுபவிச்சுட்டு இருக்க. போக போக எல்லாம் சரியாயிடும், திருந்திடுவாருங்கிறியம்மா. இல்லம்மா, உனக்கு பழகிடும் சொல்றேன். அம்மா, நம்ம பண்ணையில கூலி வேலை செய்யறவனை பாத்தியம்மா, கஞ்சியோ கூழோ கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கௌரி, எல்லா வசதி இருந்தும் நமக்கு அந்த நிம்மதி இல்லையம்மா. பணம் அந்தஸ்துன்னு பாத்து ஒரு குடிகாரனை கட்டி வச்சு என் வாழ்க்கை பழகிட்டீங்களேம்மா. ஆனா வைதேகி வாழ்க்கைய என்ன மாதிரி ஆக்கிடாதீங்கம்மா. ஏழையா இருந்தாலும் பாசத்தோட பாத்துக்கிறவனா பார்த்து அவளுக்கு கட்டி வைங்கம்மா. நம்ம கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அவர் கையில இருக்கு. ஆண்டவனை சொல்றியாம்மா? இல்லம்மா, உங்க அப்பாவை சொல்றேன். சரி, படுத்து வரும்போது
மாட்டேன். வெரி சிம்பிள் க்வெஸ்சன். இமயமலையில் உள்ள சிகரங்களில் மிக உயரமான சிகரம் எது? உங்களை யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் டீச்சர். சொல்லு. யார் முடிச்சு போட்டது? வைதேகி தான் டீச்சர் முடிச்சு போட்டா. இல்ல டீச்சர், இவ போய் சொல்றா. எனக்கு தெரியும் வைதேகி, இந்த மாதிரி விஷயத்துல நான் நீதான் ஃபர்ஸ்ட். படிப்புல உன்னை காணும். இமயத்துல உயரமான சிகரம் எது? தெரியாது டீச்சர். பெஞ்ச் மேல ஏறினில. பெஞ்ச் மேல ஏறினா தெரியுமா டீச்சர்? சைலன்ஸ். வைதேகி, பரவர குறும்பு உனக்கு ஜாஸ்தியா போச்சு. ஒழுங்கா படி. என்ன? மூஞ்சி பாரு. பாட்டெல்லாம் பலமா இருக்கு. யாரு? கல்யாணசுந்தரமா? எப்படிலாம் இருக்கிற? நல்லா இருக்கேன் பெருசு. ஆமா, பாட்டி வீட்டுல படிக்கிறேன்னு போனியே, என்னாச்சு? படிச்சது போதும்னு அப்பா வர சொல்லிட்டாரு, அதான் வந்துட்டேன். அப்படியா? நான் வரட்டுமா? சரி பெருசு, பாத்து போ. டே கல்யாணம், அந்த பக்கமா போகாத, ஒரே முள்ளும் கல்லுமா இருக்கும், இந்த பக்கமா போ. நீங்களும் ஒரு பொண்ணுங்களாடி, ஒரு வயசான விழிச்சிட்டீங்கள. ஓய், நாங்க என்ன வேணாலும் செய்வோம், அதை கேட்க நீ யாரு? உன் பாட்டேன். நீ யாருன்னு தெரியல போல இருக்க, அதான் ஐயா சொல்றாரு. தெரிய வச்சிடுவோம். நல்ல
தாளம் தட்டிக்கடா மல்லிய பூ சுத்திக்கடா நந்தாண்டி உங்க பொரு மாமா தந்தான தழுத்துக்குள்ள தண்ணி இல்ல குளத்துக்குள்ள தானாக விழுந்து புட்டா ஆமா அடிக்கத்தாளத்து மீனே நீ பம்பு பண்ணி மாட்டி கெட்டத்தானா நான் தங்க மலை பறந்து என் தவிப்புக்கு நீ விருந்து அடிதாவளிய கீழ்ச்சி கிட்ட வீணா கண்ணா துள்ளாதே எங்க கிட்டே துள்ளாதே சும்மா விட்டாக்க எகிரி அடிப்ப ஆமா கண்ணால குத்துறாளே அம்மாடியோ அம்மா கல்யாண ஆசையின்னாமா சுட்டி பண்ணும் குட்டிகளை கட்டி போடுறாமா மக்களும் தட்டிக்கடா மல்லிய பூ சுத்திக்கடா நதாண்டி உங்க உருமாமா தந்தான தழுத்துக்குள்ள தண்ணி இல்ல குளத்துக்குள்ள தானாக விழுந்து புட்டா ஆமா அவன் முடிச்சா பல்ல கிழிச்சா அடையன்னு கேளு மனம் கொதிச்சா எம்பி குதிச்சா இவ எந்த ஒரு ஆளு அட வரங்கி வரங்கி கட்டிக்கடா வயசு கும்மிய கொட்டிக்கடா மத்தாளம் தட்டிக்கடா மல்லிய பூசிக்கடா நதாடி உங்க ஊரு மாமா தந்தான தழுத்துக்குள்ள தண்ணி இல்ல குளத்துக்குள்ள தானாக விழுந்து புட்டா ஆமா அக்கா எங்கம்மா நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்பவே அக்கா ஊருக்கு போயிட்டாங்கப்பா என்கிட்ட கூட சொல்லல மாப்பிள்ளதான் ஏதோ அவசரமா வேலை இருக்குன்னு கூட்டிட்டு போயிட்டாரு கௌரி கூட ஃபேக்டரிக்கு வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் சொன்னா அவருதான் கேட்காம அழிச்சிட்டு போயிட்டாரு இன்னைக்கு யார் சமைச்சது ஐயா நான் தான் சமைச்சேன் இனிம முடி இல்லாம சபிக்கணும் பாட்டி வீட்டுல படிச்சிருக்கான்னு சொன்னிய அவனா இவன் ஆமாங்க உங்க தாத்தா காலத்துல எங்க தாத்தா உங்க அப்பா காலத்துல எங்க அப்பா உங்க காலத்துல நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேங்க எனக்கு அப்புறம் என் புள்ள இங்க வேலை பார்க்கறதாங்க எனக்கு பெருமை அதான் படிச்சது ஒரு வாடான கூட்டு வந்துட்டேங்க கண்ணா ஆமா வைதேகி ஸ்கூலுக்கு போல போயிட்டாங்க வண்டி நிக்குது நேத்து ஏதோ டிரைவர் காலை உடச்சுக்கிட்டானே வேலைக்கு வரல ராமசாமி மாட்டு வண்டியில கூட்டிட்டு போயிருக்காங்க சின்னசாமி பையனுக்கு என்ன வேலை தெரியும் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்க இந்த கார் கீரல ஓட்டுவானா ஓட்டுவங்க நாளைல இருந்து வர சொல் நான் வரேங்க என் புள்ளம்மா வணக்கம் வரேம்மா இங்க வரே அப்பா தூங்கி மூணு நாள் ஆச்சு நான் நல்லா தூங்க போறேன் ஒரு சத்தம் வரக்கூடாது புரியுதா கட்டிடு சாத்திர வணக்கம்
ஸ்கூலுக்கு நேரம் ஆகல. நீ இருமா, பாத்துக்கிட்டு இருக்க, செருப்படுத்து கால மாட்டா. கல்யாணசுந்தரம், எல்லாரும் கல்யாணம்னு கூப்பிடுவாங்க. அன்னைக்கு என்னமோ திமிரா பாட்டெல்லாம் பாடினேன், இன்னைக்கு ஒண்ணும் தெரியாது அப்பாவி மாதிரி வர. முதலாளி பொண்ணுன்னு தெரியாதுங்க, யாரோ ஒரு பொண்ணு நினைச்சு பாடிட்டேன். அந்த பயம் மனசுல இருந்தா சரி, சீக்கிரமா போ. என்ன டீச்சர், அந்த எண்ணெயை கொடுங்க. டேய் இப்படி வர. ஆமா, இது யார் ஸ்டைல்? சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல். ஓஹோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனாலதான் இந்த ஸ்டைல் வருது, தெரியுமா உனக்கு? அப்படியா அங்கிள், அப்ப நானும் தேய்ச்சுக்கிறேன். உன் பேர் என்ன? பிரபு. அம்மா பேரு? வசந்தி. அப்பா பேரு? என்னடா அப்பா பேர் தெரியாதா? அப்பாவே யாருன்னு தெரியாது. வெலாயி. என்ன கல்யாணம்? பசுமாட்டுக்கு பருத்தி கொட்டையும் எருமாட்டு கழனி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்து வை. ஏன் நீ எடுத்து வைக்கிறது? நான் புதுசு இல்ல, மாடி என்ன முட்டை வரும், எடுத்து வை. அப்ப சாணி அல்றது யாரு? நான் அள்ளிக்கிறேன், நீ போ. ஏன் கல்யாணம்? பருத்தி கொட்டை எரும மாட்டுக்கும் கள்ளி தண்ணி பசுமாட்டுக்கும் தானே? என்னதுல எத்தனை தடவை சொல்றது? பருத்தி கொட்டை பசுமாட்டுக்கும் கழனி தண்ணி எரும மாட்டுக்கும் மாசம் மாசம் நிக்காதப்போ. காலங்கத்தால வந்து கழுத்தா இருக்கிறாள். கல்யாணம், கல்யாணம். ஐயோ, ஐயோ, நீங்களா? எனக்கு தெரியுமே நீ இப்படி ஏதாவது கூப்பிட்டாங்க.
இனிமே முடி இல்லாம சபிக்கணும். சரி நீ போ. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு. 10, 20, 30. அண்ணே அங்க பாருங்க. கஞ்சப்பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரா. பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சுமர்கனே நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்கின கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுறீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஒரு வாரம் கழிச்சு 50 ரூபாய் நீங்க கடை வாங்கிருக்கீங்க, கொடுங்க, பணம் இருக்குல்ல, என்ன இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியும். இப்ப 300 ரூபாயில் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 ரூபாய் 150 ரூபாய் 150 தானே. என்னைய தலையெல்லாம் அரைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க? 175 இல்ல 150 தாங்க. நீ சொல்லிய நியாயத்தை என்ன சொல்லுங்க? நான் உங்ககிட்ட 300 ரூபாய் வாங்கியிருந்தேன். சரி 150 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்க. மீதி எவ்வளவு கொடுக்கணும்? 150 ரூபாய் கொடுக்கணும்.
சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி போகு பாஞ்சாலி கிளியே கிளியே சத்தம் கோடு ஈச்சமர குருவி கூடு மூச்சு கட்டி தண்ணிக்குள்ளே முக்குளிக்கும் பரவனூர் தாஞ்சாடும் பொன்ன போல சாமந்தி பூ கூட்டம் பாரு சங்கீத குயிலுக்கெல்லாம் சொந்த இடம் எங்க ஊரு எம் பாட்டு சத்தம் கேட்டா எட்டு படி கறக்கும் மாடு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு பாஞ்சாலி கிளியே கிளியே பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு பாஞ்சாலி கிளியே கிளியே பச்சை நிற தோகமயிலே பாஞ்சாலி கிளியே கிளியே பச்சை நிற தோகமயிலே பூஞ்சோல குயிலே கொஞ்சம் நீ கூவு நீ கூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு சின்ன பொண்ணு பாரு அது செம்பருத்தி பூவு வண்டியை நிறுத்து சொல்றேன்ல வண்டியை நிறுத்து இல்லைன்னா கீழே இறங்கிடுவேன் வண்டியை நிறுத்து ரைட்ல போ எதுக்கு ஸ்கூலுக்கு நேரா தானே போனோம் நான் சொல்றத செய் நீ வண்டியை ரைட்ல திருப்பு சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கீங்க ஒண்ணு இல்ல டெய்லி ஸ்கூலுக்கு போய் போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வாத்தியார் படம் பாத்துட்டு போலண்டா இந்தா ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு வா ரெண்டு டிக்கெட் எதுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாட்டுக்கு சரியான வாத்து ஐயோ என்னங்க போலா நானா நான் மாட்டை பாத்துக்கிறேன் நீங்க போய் படத்தை பாருங்க உனக்கு நான் முக்கியமா இல்ல மாடு முக்கியமா ரெண்டும் தாங்க முக்கியம் மாடு காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு நீங்க காணாம போனாலும் ஐயா திட்டுவாரு பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க ஐயோ எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க தியேட்டர்ல வேற படம் போட போறாங்க இப்படி மரியாதை என் கூட உள்ள வர இல்லைங்க நான் மாட்டை பாத்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நீ இப்ப வர போறியா இல்லையா இல்லைங்க சொன்னா நான் சொல்றேன் நீ வர இல்ல நீங்க போயிட்டு வாங்க இப்ப நான்
நான் வான் சொன்னா நீ கூட வரணும். சொன்னா கேளுங்க. இப்ப நீ வரலனா பாரு, நீ கூட வர. இல்லங்க, நான் வந்தா நல்லா இருக்காதுங்க. ஐயோ, எல்லாம் நல்லதா இருக்கும். நீ இப்ப வரியா இல்லையா? இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. நான் இங்க நிக்கறேங்க. வரல முடியாது. நீ இப்ப வர கூட. பாப்பா, அவன் தான் வரமாட்டேங்கிறானே. வராதவன போய் என் தொல்லை பண்ணிட்டு இருக்க. நாங்க ஆறு பேர் இருக்கோம், போவோமா? என்னடா சொல்றீங்க? எந்த பொண்ணையாவது சினிமா கூப்பிடுவேடா? ஐயோ, இனிமே என் பொண்டாட்டிய கூட கூப்பிட மாட்டேங்க. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம்? ஆஹா, என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம்? காதல் என்னும் நாடகத்தில், காதல் என்னும் நாடகத்தில் கல்யாணம் சுபமே. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம்? நான் சொல்றது எதுதா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவ பாத்தே தீர்வேன். கூடாது, பாட்டுல கல்யாண பந்தல் வெட்டி போடட்டும், மேடை கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை. கல்யாண பந்தல் பாத்தீர் தூளாடுறாருல்ல, காலடுங்க கட்டி கொண்டு சுத்துறாரு. சொன்ன கேளுங்க, காலடுங்க. நீங்க பாருங்க, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் போயிடுவேன். நான் சொல்றேன், நீ போக கூடாது. உட்கார், என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம்? நாடகத்தில் கல்யாணம் சுகமே.
இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுறேன். நான் சொல்றேன், நீ போக கூடாது. நான் சொல்றேன், போறேன். கண்டிப்பா நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது. கண்டிப்பா போவேன், பேசுறேன். மறுபடியும் சொல்றேன், போக கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் போறேன். பேச கூடாது. நான் சொல்றேன், போக கூடாது. இல்ல, நான் சொல்ற போறேன். கூடாது, நீ போக கூடாது. இல்ல, போறேன், போறேன். உன் மனசுல எம்ஜிஆர் ஜெயில நினைப்பா. அவன் போறாங்களா, நீ போக கூடாது. என்ன நினைச்சிட்ட? போறதுல போய் சொல்லிக்கடா. ஏன் அடுத்து வாங்குறீங்க? முழுசா 1000 ரூபாய் இருக்கு. இத அவ பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும், உரிச்சிருவான். டேய், என்ன ரெண்டு நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்காந்துருக்கீங்க? அண்ணா, 500 ரூபாய் பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட கால்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்தணும். என்னது பையனை காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில் ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சுட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லைங்கிறாரு. அந்த 1000 ரூபாய் அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. எனக்கு சத்தம் ஒண்ணும் இல்லங்க. தருவாய வச்சுக்க. ஏண்டா நீ போகல? அன்னைக்கு சொல்லிட்டு போலாம்னு இருந்தேன். எங்க உன் பையன் இருந்தான? காணும், நீங்க பணம் இல்ல. நீங்க இல்ல, பையன் கோவிச்சுட்டு போயிட்டான். டே உடுறா, அந்த காதை எல்லாம் குத்துலன்னா இத்த அழகு கீழே விழுந்துருமா? பார் அழுக்கு துணி எங்க வச்சிருக்க? என்னங்க நீங்க உதைக்காதீங்க. ஏண்டா 4 பேர் வர இடத்துல அழுக்கு துணி வச்சிருந்தா எவனால மருந்து வாங்க வருவானா? என்னங்க என்னங்க சுழுக்கு பிடிக்குங்க? என்ன சுழுக்கு சொன்ன கேளுங்க. அழுக்கு துணி எல்லாம் உதைக்க கூடாதுங்க. வரட்டு, நான் அவளை பேசிக்கிறேன். எங்க கூட உதைக்கிறீங்க? பல்லக்கெல்லாம் கழிப்பிடுவேன். நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற எடுத்து திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான், பேசாம பேசுறான் பாரு. அட, எப்படி தூக்கிட்டு போக முடியுமாடா? கூட தூக்கிட்டு போன அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். நீங்க அவசரப்படுறீங்க, அதனால வெள்ளாய் வேவுது. நீங்களே போட்டு போயிருங்க. அதுவும் நியாயம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டு அமுக்கிற வழியாது எடுத்து கொடுக்கணும். ஏன் அமுக்கிற போகாதாக்க? ஐயோ ஐயோ
சீக்கிரம் மூட்டையில இறக்குங்க சின்னசாமி. பெரிய பொண்ணு வீட்டுக்கு நெல் மூட்டையில அனுப்பிச்சிட்டியா? நேத்துக்கு அனுப்பிச்சிட்டேங்க. இந்த மூட்டையெல்லாம் தெக்கால வைய. இந்தா இந்த மூட்டை வடக்கு பக்கம் வைய. அங்கங்க பாத்துட்டு வேலையை செய்ய. நீ வணக்கங்க மிஸ்டர் ராஜமாணிக்கம் வீடு தானே? சின்னசாமி யார் அது? உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காருங்க. கீழே உட்காரவை. வாங்க உள்ள வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உட்காரு சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க. நான் ஒரு டாக்டர். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல ஒரு கிளினிக் ஓபன் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்க உதவி கொஞ்சம் வேணும். என்ன தம்பி, பட்டணத்துல படிச்சுட்டு டாக்டர் உத்தியோகத்தை அங்க பார்க்காம இந்த பட்டிக்காட்டுல வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? டவுன்ல தடிக்கு விழுந்தா ஒரு டாக்டருங்க. வைத்திய வசதியே இல்லாத இந்த கிராமத்துல சேவை செய்யணும்னு வந்திருக்காங்க. பரவாயில்லையே. அப்பா என்னமா? அம்மா நானு கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? எனக்கு கிளினிக் வைக்க ஒரு இட வசதி செஞ்சு தரணும். சின்னசாமி ஐயா, நம்ம கணக்கு பிள்ளை வீடு காலியா இருக்கு. அங்கே இருக்கலாமா? ஆ, அப்ப நான் கூட்டு போட்டுங்களா? போங்க போங்க. வாங்க. ரொம்ப நன்றிங்க. பெட்டி எடுத்துங்க. ஏய், உங்க அம்மா வராங்கடா. டேய், என்னடா பண்ற? பெரிய கூட விளையாடலாம். இவன் கூடையா? அப்பன் பேரு தெரியாத இவன் கூட உனக்கு என்ன விளையாட்டு? என்னடா ஒரே வீடு நான் தாண்டிக்குது? நான் புடிக்கலம்மா. பிறப்பட்டா வீடு புடிச்சு மூஞ்சில ஊடிட்டாமா? இல்லைங்க, இவன் தாங்க குடிச்சான். இவன் போய் சொல்றான். ஏன் புள்ளைய வீடு குடிச்சான்னு சொல்றியா? மூஞ்சிய பாரு. கெட்டு போன பையன் கூட ஓமா உனக்கு என்ன விளையாட்டு? டேய், இனிமே அவன் கூட சேராதரா. தாய் பழுத்து கெட்டு போயிட்டா, புள்ள பிஞ்சிலே கெட்டு போயிட்டான். மூஞ்சியும் முகரையும் பாரு. நீ கெட்டு போனதானே?
சொன்னீங்க, யாரையுமே காணுமே. கேக்குறல பேசாம இருக்கீங்களே. யார் இல்லைன்னு சொன்னது? ஓட்டி இருக்கு. உட்கார் சொல்றேன், உட்காரு. ஓட்டி இருக்கு உனக்கும் எனக்கும். எனக்கு தெரியும் நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு. விடுங்க, எனக்கு நேரம் ஆச்சு, வீட்டு போன விடுங்கண்ணா. வசந்தி, வசந்தி, வசந்தி நில்ல. வசந்தி, விளையாண்டது போதும், நான் வீட்டுக்கு போனோம். என்ன என்ன விளையாண்டது போதும்? இன்னைக்கு நான் உன்ன விடுற மாதிரி இல்ல. எனக்கு பயமா இருக்கு, சொன்ன கேளுங்க. என்ன பயமா இருக்கு? உன்னை நான் வச்சு காப்பாத்த மாட்டேனா? அதுக்கு இல்லைங்க, இப்ப வேண்டாம். என்ன வேண்டாம்? எனக்கு பயமா இருக்குங்க. அப்ப நீ என்ன நம்பல? கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆகுது. ஐயாவோட சம்சாரத்தை போய் யாருன்னு கேக்குறீங்க? அந்த குழந்தைங்க ஐயாவோட குழந்தைங்க தான். இதெல்லாம் எப்ப ஃபினிஷ் பண்ண போறீங்க? இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நம்ம பாம்பே ஆர்டர் தானே? ஆமாங்க. அந்த சேட்டு கிட்ட கொஞ்சம் பேமெண்ட் கொஞ்சம் உடனே அனுப்ப சொல்லுங்க. ஆ சரிங்க. வெரி குட். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுறேன். என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கேட்கவே இல்லையே. 2 குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா நீங்க ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே? அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னை நடுரோட்ல விட்டுட்டு போற அளவுக்கு நான் ஒன்னும் அயோக்கியம் இல்ல. அப்படின்னா? அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவேன். என் வயிற்றுல விளையாடுற குழந்தைக்கு எங்க அப்பா அப்பா தெரியாம போயிடுமோ, நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கல்யாணமா? எங்க பரம்பரையை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி ஒண்ணுதான், வெப்பாட்டி வேணா. 4-5 வச்சுக்குவோம். உன்னையும் நான் வச்சு காப்பாத்துறேன். பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா? இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? எந்த பொண்ணுமே பொண்டாட்டியா வாழணும்னு ஆசைப்படுவாளே தவிர வெப்பாட்டியா வாழணும்னு ஆசைப்பட மாட்டான். அப்ப ஒண்ணு செய்ய, உன் வயிற்றுல வளர கருவை கழிச்சிட்டு எவனாச்சும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட பொண்டாட்டியா வாழுமா? போ. அப்படி உங்க பாவத்தை செய்யவும் மாட்டேன், உங்க மனத்தை மாத்தாம விடவும் மாட்டேன். மிஸ்டர் ராஜமாணிக்கம், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்கதான் அப்பான்னு நானா வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களா இதை தேடி வந்து நீதான் என் பொண்டாட்டில உங்க வாயால நான் சொல்ல வைக்கல, என் பேர் வசந்தி. நான் சொல்றது நீ நல்லா கேட்டுக்க. என்னைக்காவது ஒரு நாள் நீயா என்கிட்ட வந்து என்ன வெப்பாட்டியா வச்சுக்கணும்னு நீ என் காலை பிடிச்சு உன்ன நான் கெஞ்ச வைக்கல, என் பேர் ராஜமாணிக்கம் இல்ல. பாத்துருவோம். பொண்ணுக்கு காலையில இருந்து ஒரே வயிற்று வலிங்க, கொஞ்சம் பாருங்க டாக்டர். உட்காருமா, நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம், நீங்க வெளியே இருங்க. என் பொண்ணுக்கு முன்ன பின்ன ஊசி போட்டது இல்லைங்க, அப்படி ஊசி ஏதாவது போட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வலிக்காம போடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வெளியே இருங்க. சரிங்க, நீ வாமா. இங்க படுமா. எங்க வலிக்குது?
இங்க வலிக்குதா? ஆமாங்க டாக்டர். இங்க வலிக்குது. இங்க வலிக்குதா? வலிக்குது. புத்திசாலி பண்ணா நடந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லாம புருஷ வீட்டுல போய் பொழைச்சுக்க. இல்ல புத்தி இல்லாம என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். இந்த ஊர்ல கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப யோகியான பேரு, ஒரு பயனவ மாட்டான். அதையும் மீறி என்னை காட்டி கொடுக்கணும்னு நினைச்ச பொண்ணு மானம் போச்சேன்னு உன் ஆத்தாலும் அப்பனும் தூக்குல தொங்குவாங்க. நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்க, உனக்கு கல்யாணமும் நடக்கும். பரவாயில்லையே, புத்திசாலி பொண்ணா இருக்க. இந்தா இது உன் வயிற்று வலிக்கு, இது உனக்கு இடுப்பு வலி எடுக்காம இருக்கிறதுக்கு. ஒரு 5 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ கொடுங்க.
பாடி வந்த ஆசை ராகமே. சின்ன சின்ன பூவே, செந்தக பூத்தேனே, கண்ணுக்குள்ளே வச்சது காதல் தீபமே, நெஞ்சுக்குள் பாடி வந்தது ஆசை ராகமே. வைதேகி உனக்கு காய்ச்சல் உடனே ஓடி வந்து பாப்பால? ஆமா டீச்சர். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? ஆமா டீச்சர். இல்ல டீச்சர். இதுக்கு மட்டும் ஏன் பயப்படுற? எனக்கு தெரிஞ்சதுக்கே இப்படி பயப்படுறியே,
வைதேகியோட அப்பாவுக்கு தெரிஞ்சா? இதுக்கு பேரு பயம் இல்ல டீச்சர், மரியாதை. முதலாளிக்கு தெரியற வரைக்கும் மரியாதை கொடுப்பேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கொடுங்கன்னு கேட்பேன். பரவாயில்லையே, ரொம்ப துணிச்சலாதான் இருக்க. நீ பொண்ணு கேட்ட, உங்க முதலாளி கொடுக்கலனா? வைதேகி எழுத்துட்டு ஓடிடுவேன் டீச்சர். அங்கதான் நீ தப்பு பண்ற. இவ்வளவு நேரம் நீ பேசுனது கரெக்ட், இப்ப பேசுனதுதான் தப்பு. நீ ஊரை விட்டு ஓடுறத விட அவர் முன்னாலேயே அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதே ஊர்ல வாழ்ந்து காட்டணும். அப்பதான் நீ ஆம்பளை. கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பதம் வந்தவுடனே இறக்கிடு. என்ன புரிஞ்சுதா? டாக்டர், பேஷண்ட் ஓகே சார், நீங்க போய் பார்க்கலாம். வாங்க. எனக்கு தெரியுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மனசு மாறி என்னை ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுங்க. உட்காருங்க. உணர்ச்சி வசப்படாத. நம்ம ரெண்டு பேரும் போட்ட போட்டியில யார் ஜெயிக்க போறானே தெரியல. அதுக்குள்ள நீ செத்து போடக்கூடாது பாரு. அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன். 6 வருஷமா என் மனசை மாத்த முடியாத நீ இனிமேல என் மனசை மாத்திட போற. இப்பவும் சொல்றேன், உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல, பப்பாட்டியா. பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல அந்த பத்தி பேசியா? அடிக்க பத்தி பேசியா? பச்சை முத்தாவது கிச்சம் அடிக்கவீங்க? அடிக்கவீங்க? ஏன் அடிக்குது? அந்த வைத்தியரையா? அதனால வைத்தியரா? கண்ட கண்ட பச்சலை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்தா நீங்க தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சளை இருக்கு, அதுல 1 பச்சளை சொல்ல சொல்லு தெரியாத? எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அளவுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான திங்க் பண்ணி ஒரு ராஜினா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டேன். புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா, நான் கண்ட கண்ட பச்சளை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருட்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன் இல்ல, அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சளை இருக்கு, அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய், 3000 நீ சொல்லுவேடா? சொல்றா? அதான, அது மட்டும் இல்ல. வாடா இங்க, வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்கு உனக்கு வாக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டு அம்மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கான. போய் உட்கார். யோ, இவன் அழகா இருக்கானா? இவன் மூஞ்சியை பார்த்துட்டு சோரி நாய் கூட குறைக்காம ஓடுது. அது உங்கள்ட்ட இருக்கும்போது இப்ப அல்சேசல்லாம் எங்கிட்ட வாடாட்டு ஓடி வருது. வாடாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும்போது ஆஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலியை செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலியை செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். டேய், என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா.
போச்சு. அப்பா எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க நான் தான் உங்களை வர சொன்னேன். டேய் பிரபு உள்ள வாங்க டீச்சர். பயப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு டீச்சரா தான் வந்திருக்கேன். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பாடத்தை தள்ளி வச்சிருவோம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கல்யாணத்தை லவ் பண்றியா? ஆமா டீச்சர். பணம், அந்தஸ்து, கௌரவம், இது மூணும் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கவர் உங்க அப்பா. இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் லவ் பண்றியே. தெரியும் டீச்சர், அது தெரிஞ்சுதான் நான் கல்யாணத்தை லவ் பண்றேன். ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் அமையணும்னா பணம் மட்டும் இருந்தா பத்தாது, நல்ல குணமும் இருக்கணும். அது என் கல்யாணத்துக்கிட்ட இருக்கு. உங்க காதல் விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா மனசு மாத்துவேன். மாறலேனா எங்க அப்பாவுக்கு மகளா இருக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு பொண்டாட்டியா இருப்பேன். பரவாயில்லையே, ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்க. This is your radio. Second hand வாங்கنا. This is chair. Second hand வாங்கنا. This is my wife. அது second hand வாங்கنا இருக்கு. அண்ணா, அது மட்டும் புதுசா வாங்கنا அண்ணா. This children. இது எங்க சந்தையில வாங்குறீங்களாக்கு? எங்க வாங்குறீங்க? புடிச்சுங்க. அது ஏ பொண்டாட்டி வாங்கنا அண்ணா. அப்புறம் எங்க வந்தீங்க? காபி ஷாப் போறானோ வந்தா? காபி? I don't like coffee. ஆ போடிட்டா அரேஞ்ச்மென்ட் புஸ்ட் ஓவல் எஸ்ரா எஸ்ரா எஸ்ரா. டேய் ஒரு பத்து ரூபாய் இருக்குதுன்னு ஆடாதரா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரமுடியா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு, ஐ ஃபேமிலி பல்கலை கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன்? மூணு மணியோட ஒருத்தர் வந்திருக்கான். என் பொண்டாட்டிக்கு முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு. தம்பி இங்க வா, உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவரே யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்னை பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறமாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலை கழகம். டேய் எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. போன வாரத்தை விட இந்த வாரம் பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. நான் கொடுத்துருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சரி டாக்டர். டாக்டர் சார், ஐயாவுக்கு ஊசி ஈசி ஒன்றும் போட்டுறாதீங்க. அவருக்கு ஊசி போறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அவன் அப்படிதாங்க, எப்போ அப்படிதான். எனக்கு ஒன்று அவன் பயந்துட்டு இருப்பான். அப்ப நான் வரட்டுங்களா? இருங்க டாக்டர், காஃபி வந்துடும், இருந்து சாப்பிட்டு போங்க. வைதேகி, வைதேகி. தேங்க்யூ. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க சார். ஐயாவுக்கு தான் உடம்பு சரியில்லைங்களே, நீங்க சாப்பிடுங்க. ஹலோ, மெட்ராஸ்ல இருந்தா? ஆ இருக்காரு. யாருமா? டாக்டர் சாருக்கு. உங்களுக்கு தான். ஹலோ, ஹலோ டாடி, எப்படி இருக்கீங்க? ஏன்டா கேட்க மாட்ட? நீ போய் மூணு மாசம் ஆச்சு, ₹300 கொடுத்துட்டு போன, எல்லாம் காலி, போற பஸ் கூட காசு இல்லடா. என்னது ஃபாரின் கார் வாங்க போறீங்களா? எதுக்கு டாடி? நம்ம கிட்ட தான் ரெண்டு மூணு வண்டி இருக்குல்ல. ஆமா, எங்க இருந்து பேசுறீங்க? பங்களா இருந்தா ஃபேக்டரியில இருந்தா? என்னாச்சு இவனுக்கு? காருங்கிறா, பங்களாங்கிறா, ஃபேக்டரிங்கிறா, குடியிருக்கிற வீட்டுக்கே மூணு மாசம் வாடகை கொடுக்க முடியல. டேய் என் மகன் கிருஷ்ணமூர்த்தி தான் நீ பேசுறது. உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதுப்பா. இப்ப அண்ணா நகர் பங்களா வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே அடையார் பங்களா யூஸ் பண்ண ஆள் இல்லாம சும்மா கிடக்குது. அண்ணா நகர் பங்களா வாங்க போறேனா? டேய் நான் அங்க வாட்ச்மேன் நல்லா இருக்கிறேன்.
டே கிருஷ்ணமூர்த்தி, ஏதாவது எஸ்க பிஸ்கா செட்டப் பண்ணிட்டியா? ஆமாப்பா, இப்பவாது உங்களுக்கு புரிஞ்சுது. எப்படா கிருஷ்ணமூர்த்தி உனக்கு மூளை கவட்டி கவட்டியா வேலை செய்யுது? நான் உங்க பிள்ளையாச்சப்பா. அப்படி போட. இப்ப என்னப்பா என் கல்யாணத்துக்கு அவசரம்? பொதுமக்கள் சேவை தான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் 2 வருஷம் போகட்டும்பா. உங்க உடம்ப பாத்துங்கப்பா. சாப்பாட்டுக்கே வலியக்கான இந்த லட்சத்துல உடம்ப பாத்துக்கிறதா? டேய், சீக்கிரம் 1000 ரூபாய் அனுப்பிச்சு வைடா. என்னது, 10,000 பேருக்கு அன்னதானமா? பா பண்ணுங்க பண்ணுங்கப்பா, வச்சிடறோம்ப்பா. அப்பா எப்பவும் இப்படித்தான் காரு பங்களான்னு. அப்ப நான் வரேங்க. வாங்க. டாக்டர் ரொம்ப வசதியான ஒரு பொருளுக்கு வசதி இருக்கட்டுங்க. அந்த அடக்கத்தை பாருங்களேன். கூப்பிட்டுட்டு சொல்றேன். பொண்டாட்டியா பப்பாட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன். பப்பாட்டியா இல்ல, பொண்டாட்டியா. நான் இந்த பொண்ணு கிட்ட கேள்வி கேட்பேன். இது என்ன ஆக்சனோட பதில் சொல்லுதோ அதே மாதிரி நீ செய்யணும். இதுலன்னு பிரமாதம். நான் ரெடி. சரி பாப்போம். பாப்பா, உன் பேர் என்ன? மைதிலி. மைதிலி. சரி, எத்தனாம் கிளாஸ் படிக்கிற? 1ஆம் கிளாஸ்.
மனவில் இவள் கையில் விளையாடும் நேரம் வளர்ப்பிரை சந்திரன் மீது ஆடும் செண்பகமே நான் தழுவும் பூங்கொடியே என் மடியில் இனம் கண் வளரும் அடியில் திறப்பைங்கிலியே இவள் காலை கனியில் சேலை மாற்றும் கனியும் கலைமகளோ நீ பார்த்தாலே மயங்கும் கவியாலே உருவான தகுந்தலை கம்பன் செய்த காவியத்தின் பருவான மைதிலி ஆசைகளின் அபிநயமும் நீ பார்த்தாலே மயங்கும் வைத்தியா என் குடும்பத்தை கெடுத்துட்டு நீ மட்டும் நல்லா இருக்கியா வைக்கிற வேட்டை நீ தண்ணி அப்படிங்க ஆமா தங்கமுத்து உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க எனக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா தானே இருக்கேன் நீங்க நல்லா தான் இருக்கீங்க அழகாத்தான் இருக்கீங்க அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே என்ன சொல்ற இப்ப என்ன எடுத்துக்கோங்க நான் வேலை சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு அஞ்சு பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன் எப்படி அதெல்லாம் கிளறாதீங்க பாசி மணி போடுற கழுத்தா இது ஒரு பத்து பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும் மூக்குத்தியா இது எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு ஒரு மூணு மவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும் காதுக்கேத்த கம்மன் இல்லையே எடுப்புக்கேத்த ஒட்டியான இல்லையே உனக்கு தெரியுது அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற என்ன அவர் தானே வாங்கி தரணும் நீ ஏன் வாங்கி தருவ நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க நீங்களே வாங்க முடியா ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மட்டைக்கு உள்ள போட்டுங்க என்ன சொன்ன அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன் எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நான் சொல்லி தரேன் காதை கொடுங்க கமல கைட்டு மாட்டியே ஐயா நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம் அப்படின்னு சொல்லு அவ்வளவுதான் இவ்வளவுதானா அசத்திடுற அசத்துங்க வைத்தியரையா வைத்தியரையா அவர் இல்லங்க என்ன வேணும் ரெண்டு நாளா ஒரே தலைவலி மாத்திரை வாங்கலான்னு வந்தேன் அப்படி உட்காருங்க நானே தரேன் ஆமா அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு என்ன அப்படி கேட்டீங்க எனக்கு பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் ஓ ஆடலுடன் பாடலோ நடக்கட்டும் நடக்கட்டும் மனமே என் ராஜகுமாரா வளர் காதல் இன்பம் பாட்டு சத்தம் கேட்குது அன்னி குரல் மாதிரியா இருக்கு யாரோட பாடுறாங்க மனமே என் ராஜகுமாரா வளர் காதல் இன்பம்
இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, வேதையே ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசினே, அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்க, நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நான் அவசரப்படாதீங்க. எது வரைக்கும் போகும் பாப்போம். கேட்டதுல பஸ் அறையில போற வரைக்கும் பாக்குறதுக்கு. அங்க பாருங்க இப்ப எப்படி இருக்கு? இப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்குண்டா இருக்கும். ஆடுறது அடுத்தவங்க முன்னாடி இல்ல, பின்ன இருக்காது. ஏய் வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி. போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா? இந்த டப்பா தலைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் வரங்க. இவன் உனக்கு ராஜகுமார்னா முஞ்சிய பாத்தியா, பத்து வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியா இருக்கான். ஒரு முடி விழுந்தா கூட உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போற நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏனே? இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசாகுது? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேசுறத கொண்டு விட்டு? என்ன சாமி, எங்க போயிட்டு? கடைக்கு போயிட்டு. ஏன் லேட்டா? ஏண்டா பிரபு, ஐயா மாதிரி கோட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்துல இருந்து ஒரே அமக்கலை பட்டு தெரியாம ஐயா மாதிரி கோட்டு போட்டா போருமா? அவரை மாதிரி உன்னால கம்பீரமா பேச முடியுமா? எங்க பேசு பாக்கலாம். என்ன சின்னசாமி, என்ன சொல்றான் பிரபு? இல்ல ஐயா மாதிரி நானும் கம்பீரமா பேசுவேங்கிறான். நேத்து பாக்கலையா நீ இவனை? அப்படியா? ஆங்க பேசு. எங்க அம்மா உங்க ஐயா என்ன பேசணும் தெரியுமா? என்ன பேசுனாங்க? ஒரு நிமிஷம் ஆண்டி, இங்க வந்துருங்க. நீங்கதான் எங்க அம்மா, நான் தான் உங்க ஐயா. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல வெப்பாட்டியா? அதுக்கு எங்க மனசுனாங்க தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன். தப்பாட்டியா இல்ல பொண்டாட்டியா? சாமி எப்படி? அது உங்க அம்மா உள்ள இருக்காங்க. சின்ன சாமி, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வயிற்று வலிதானயா, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாத்திரைய. ஹலோ டீச்சர், நீ என்ன பண்ற? காலைல ஒன்று சாயந்தரம் ஒன்று சாப்பிட்ற? போ வாங்க டீச்சர், உட்காருங்க. தேங்க்யூ. அப்புறம் டீச்சர், ஸ்கூலுக்கு போலையா? இப்பதான் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போல இருந்து தலைவலி விட்டு விட்டு வருது டாக்டர். தலைவலி? நோ ப்ராப்ளம், செக் பண்ணிடலாம். வாங்க வாங்க படுங்க. இங்க வலி இருக்கா? இருக்கு டாக்டர். இங்க வலிக்குதா? நோ. இங்க? அங்க இல்ல இல்ல டாக்டர். திரும்பி படுங்க. இங்க வலிக்குதா? அங்க இல்ல இல்ல டாக்டர். புருஷ இல்லாமையே புள்ள பொத்துக்கிட்டியாம, நீ பொறுக்கியா நான் பொறுக்கியா? என்ன பாக்குற? இந்த ரூமுக்குள்ள வந்த எந்த பொண்ணையுமே சும்மா அனுப்புனதே இல்ல இந்த கிருஷ்ணமூர்த்தி. இரு, புருஷ இல்லாத குறைய தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. டீச்சர், நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறதே உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காகத்தான்.
டீச்சர் அம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்டியும் புடிச்சிருச்சா? அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமான வரு, அவர் உங்க கையை பிடிச்சிருக்காரு சொல்றீங்களே. அதானே வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம். அதுக்கு என்ன என்ன பார்த்து சொல்ற, வேற யாரும் பார்த்து சொல்லண்டா. டாக்டர் இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர்யா நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடஞ்ச. டேய் டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் வயல தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. இது பஞ்சாயத்துரா, உன்னை எல்லாம் யார உள்ள விட்டது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், அந்த பொம்பளை உடச்சிட்டே நிக்கிறான் போயா. நான் தொட்டது உண்மைதான், ஆனா ஒரு டாக்டர் நோயாளிய தொடர மாதிரி தான் நான் தொட்டேன். இதை போய் தப்புன்னு சொல்றாங்களே. இல்ல இவ போய் சொல்றான், இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துலதான். ஏன் டீச்சர், போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா. அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி டீச்சர் நம்புறது? ஏமா உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா? ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடங்க மாதிரி கீழே தொங்க போட்டாரா? அதான் பார்த்தேன், டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. சேச்சே இருக்கவே இருக்காது. இல்ல இந்த அம்மா வயசுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்க கும்பிடுங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க. வருவாரு வருவாருன்னு சொல்லிச்சு. வருஷம் அஞ்சாச்சையா வந்தா? ஆமாங்க, இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை. இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க. முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்றது இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்ன ஏத்துக்கத்தான் போறாரு. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு. ஆமா நீ ஏன் சொல்லிட்டு இருக்க, அஞ்சு வருஷமா வருவாரு வருவாருன்னு எங்க வந்தாரு? ஏன் நீ தான் கூட்டு வந்து விடுறது? என்னமோ புருஷன் காணா போற மாதிரி ரொம்ப அறுத்துக்கிறியா? ஐயா நீங்களே சொல்லுங்க, எவனோ ஒரு கையால் ஆகாதவன் புறம்போக்கு மொல்ல மாறி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கைவிட்டு போயிட்டான். பாவம், அதுக்கு அந்த அம்மா என்னங்க பண்ண? பையனை பாரியா, ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கான், இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான். இந்த பையனை அம்மோன்னு விட்டு போயிருக்கானே, அவன் உருப்படுவான் நீங்க நினைக்கிறீங்க? போங்க வந்துட்டான் நியாயம் கேக்குறது. போடி உள்ள நான் தொட்டேன். அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா. நீ என்ன பண்ற, நாலஞ்சு பேராசிரியர் அவளை தொட்டுடுங்க. நாம் சேர்ந்த விஷயம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பேர் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க.
பஞ்சாயத்துல அப்படி பேசிட்டு ஏன் உன்னை காப்பாத்தேன்னு பாக்குறியா? என்னதான் இருந்தாலும் நீ என் சொத்து, அதனாலதான் சொல்றேன். உன்னை நான் வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல, வெப்பாட்டியா. என்னங்க ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரே, சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே? அவ்வளவு நல்லதங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரே. அது எப்படின்னு பச்சை மட்டும் தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு, பத்தினி பச்சை வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா, நான் கூட என்ன இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரண நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்தை வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். என்னது பத்திரி பத்தை வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமா, பத்திரி பத்தை வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். பத்திரி பத்தை வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது, சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க, வாழை மரத்தை பத்த வச்சு சோறு ஆக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் பிடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும். அதாண்டி இல்ல, அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ, அதுதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டி எல்லாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறீங்க? ஆமா. நிஜமா? ஆமா. வர்றேன். என்ன வாழை மரத்தோட வரீங்க? எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க, பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. சொன்ன கந்தசாமியா அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனை வாழ மரம் கைமா அழகிறீங்க? முன்னாடி கூப்பிடு. அண்ணே என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. ஏ சத்தாயி பாடிங்க.
பின்னாடி வந்துட்டான். இதுதான் கொஞ்சம் கருப்பா, தாரில் தலைக்கு ஊத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் கொண்டாடி அடுப்பு பத்த வைக்க சொல்லு. இதை பண்ண பத்த வைக்க முடியும்? யாரும் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரிவு. நீ தான் சொன்ன போடி உள்ள. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறான், இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறான். என்னடா ஒரே அடியா குழப்புறீங்க டே? டேய், உன் முட்டாட்டி கூப்பிடு. நான் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான். எது வரமாட்டான்? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பார்த்தம்மா, நீ வந்து பார்த்தீங்க அண்ணி, நீங்க வந்து பார்த்தீங்க அண்ணி. அத்தை நீ வந்து பத்து வைத்த. இவ பத்த வைப்பா. அட போங்க. போடா கண்ணிமக்கா, நீங்க வந்து பத்து வைங்க. முடியாது. எம்மா நீ வந்து பத்து வைமா. எம்மாடி நீ வந்து பத்து வைமா. அக்காடி நீ பாட்டி, நீ பத்து வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்து வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க, வாழமட்ட பத்து மண்ணு. அத நெசமணி தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளை எல்லாம் பத்தவை பத்தவைன்னு எப்படியே பத்த வைக்கிறது?
கண்ணன் ரெண்டு மாடுதா, ஆதாய தோட்டம் ஒன்று பூக்கள் அள்ளி போடுதா. எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். எங்க போவாதீங்க சொல்றல்ல. ஐயோ, உன்னோட தொந்தரவா போச்ச. என்ன, நமக்கு பிறக்க போற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஏழைங்களா பார்த்து கட்டி வைக்கணும், ஒருத்தர் கூட பணக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? அதான் நீ சொல்லிட்டல, அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன? என்ன, ஏன் வண்டி நிடுச்ச? என்னாச்சு? இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சுங்க. என்னன்னு போய் பாரு. ரொம்ப வெயிலா இருக்குங்க, பம்ப் செட் ரூமுக்குள்ள கொஞ்ச நேரம் இருக்கலாங்க. சீக்கிரம் ஆகட்டும். என்னடா ஐயா, ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. எனக்கு நேரமாச்சு, நான் வரேன். என்னங்க போவாதீங்க. வேலைக்கார நாய், உனக்கு காதலா கேக்குது? காதல்? நானே விஷம் வச்சு கொண்டுருவேன். எனக்கு புள்ள ரெண்டு இருந்தா, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. இவனை விட்டா எனக்கு கொல்லி வைக்கிறது ஒரு யார் இல்லையா? ஐயா, இது நாள் வரைக்கும் கூட நான் எதுவுமே கேட்டதில்லை. இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருக்கியா, இனிமே எந்த தப்பு செய்ய மாட்டாயா? கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க.
தலையில் அடிபட்டதுனால கொஞ்சம் மயக்கமா இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். நீங்க என்ன பண்றீங்க? சுடுதண்ணி வச்சு கிளீன் பண்ணிடுங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர், டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நாளை காலையில் வந்து பார்க்குறேன். வரேன் சார். சின்னசாமி. ஐயா, இந்த டாக்டரை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப தங்கமானவருங்க. ஏழை பாளைங்களுக்கு உதவுறதுன்னா அவர் உயிரே விட்டுவாருங்க. அதில்லடா, சொத்து பத்திலையும் கூட மீறின ஆள் மாதிரி தெரியல. ஆமாங்க, நம்ம வைதிகிய டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு டாக்டர் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்தாருன்னா அதுவும் நமக்கு பெருமை தாங்க. நீ போய் டாக்டர் வர சொல்லு. சரிங்க. வர சொன்னீங்களாமே. முதல்ல உட்காருங்க, நான் ஸ்டேட்டா விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு வைதிகி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்க. அப்படி சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை வைதேகிக்கும் உங்களுக்கும் கல்யாணம். உங்க விருப்பப்படியே ஆகட்டங்க, நான் வரேங்க. தெரியும். நீ போய் வேலைய பாரு. ராத்திரி நேரத்துல சாப்பிடாம தூங்க கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுமா? ஏமா, அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? நான் ஒண்ணு அந்த டாக்டர் கட்டிக்க மாட்டேம்மா. என்னம்மா பண்றது? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எடுத்த முடிவை யாரால மாத்த முடியும்? என்னால முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அந்த கல்யாணத்து கூட தான் நடக்கும். அதையும் மீறி என்ன அந்த டாக்டருக்கு கட்டி வைக்க யாராலையும் முடியாதும்மா. ஏன் முடியாது? முடிச்சு காட்டுற. என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சா மனவரையில போனா கிடக்கும். என்னங்க அந்த பணத்துக்கு காலி கட்ட வச்சு உன்னை புதைச்சிருவன் ஜாக்கிரத. என்ன கல்யாணம்? வைதேகியோட அப்பா கிட்ட பொண்ணு கேப்பேன்னு சொன்னேன். பொண்ணு கொடுக்கலன்னா கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிருவேன்னு சொன்னேன். அவர் என்னடானா டாக்டருக்கு நிச்சயம் பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்னடா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? அப்படின்னா நீயும் வைதேகியும் காதலிச்சதெல்லாம் சும்மா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டீச்சர். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் முதலாளி தான் உலகமே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுர விட்டுருவேன். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், வைதேகியும் வேணும். கவலைப்படாத கல்யாணம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உனக்கும் வைதேகிக்கும் அம்மன் கோயில்ல கல்யாணம். நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க டீச்சர்? நீ என்ன பண்ற? 9 மணிக்கு நம்ம ஊர் தலைவாசலுக்கு வந்துடுறேன். நான் வைதேகியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். அங்கிருந்து 3 பேரும் அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க வைதேகிக்கும் உனக்கும் கல்யாணம். என்ன புரிஞ்சுதா டீச்சர்? எங்க அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கரெக்டா 9 மணிக்கு தலைவாசலுக்கு வந்துடுறேன். ஓகேயா? Thank you.
எல்லாருக்கும் சந்தோஷம் தான் அம்மா. ஐயா என்ன சின்னசாமி, சுத்துப்பட்டு கிராமத்துக்கெல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டல? எல்லாரும் கொடுத்துட்டேங்க. ஊத்துக்குழி ஜமீன்தாரு நாளை ராத்திரி மாப்பிள்ள அழைப்புக்கே வரேன் சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, கிராமப்பட்ட ஜமீன்தாரு மாப்பிள்ள அழைப்புக்கு அவர் குதிரைதான் வரும்னு கண்டிப்பா சொல்லிட்டாருங்க. அப்படியா சொன்னாரு? ஆமா, இந்த நாதஸ்வரம் கச்சேரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க, நாளை காலையில வந்து இறங்கிடுவாங்க. சின்னசாமி, வைதேகி கல்யாணம் நம்ம குடும்பத்தில் நடக்க போற கடைசி கல்யாணம். எந்த குறையும் இல்லாம சும்மா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். இப்ப மட்டும் என்னங்க குறைச்சல்? வைதேகிக்கு 101 பவுன் நகை போட போறீங்க, மனவர்ல மாப்பிள்ளைக்கு ரொக்கமா 5 லட்சம் கொடுக்க போறீங்க. அட அத விடு, கிழக்கால நம்ம தென்னந்தோப்பு இருக்க 5000 மரத்தோட அதை கூட வைதேகிக்கு எழுதி வைக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவசியம் செய்யுதுங்க. படிப்புலயும் அந்தஸ்துலயும் மாப்பிள்ள நம்மளை விட மீறின ஆளா இருக்காரு, நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கல்யாண பந்தல் எப்ப போட போற? நாளை ராத்திரி தாங்க மாப்பிள்ள அழைப்பு, மத்தியானத்துக்குள்ள ரெடி ஆயிரும். நான் பந்தல்காரங்க வந்துட்டாங்கன்னு பார்த்து வந்துடுறேங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. இருங்க. அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? கௌரி, அந்த பெட்டி எடு. என்னங்க? என்ன? மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு, நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சின்னசாமி வருவான், அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. இல்லைங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி, உள்ள கொண்டு போய் வை, நாளை காலையில கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். இல்லைங்க, வந்து அதான் சொன்னேன்ல, உள்ள கொண்டு போய் வை. இத கொடுத்து அவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்தேன், அவர் போற மாதிரி தெரியல. ஐயோ, நான் வேற 9 மணிக்கு கல்யாணத்தை தலைவாசலுக்கு வர சொல்லிட்டேனே, அவன் வந்திருப்பானே, இப்ப என்ன பண்ணலாம்? டீச்சர், நான் ஒண்ணு செய்யறேன், நானும் கௌரியும் போய் அவர் உங்களை பார்க்காம வாசகதவை மறைச்சு நிக்கிறோம். நீங்க வைதேகியை கூட்டிட்டு பின்பக்கமா போயிடுங்க. டீச்சர், நான் நின்னு நடத்த வேண்டிய என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும். டீச்சர் கவலைப்படாதீங்க, வைதேகி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கி. போயிட்டு வரோம். சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வைதேகி. என்னங்க? நாளை காலையில நிறைய வேலை இருக்கு, அந்த பட்டு வேஷம் பட்டு சட்டை எடுத்துட்டு வா, நான் போய் மாப்பிள்ள கொடுத்துட்டு வரேன். என்னங்க?
என்னடா கிருஷ்ணமூர்த்தி, கோழி குஞ்சுக்கு வாங்கி வைக்கிற மாதிரி கோட்டை வாங்கி வச்சிருக்கிற? இதுல நீ வேற கேப்ப, பட்டை அடிச்ச எனக்கு இதெல்லாம் எங்கடா பத்து? அட பொறுப்பா, இன்னொரு புல் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன், அடிப்போம். அப்படிங்கிற அட போதுப்பா, சோடா ஊத்துப்பா. போது போதும், நீ ஊத்திக்கோ. எனக்கு சோடா இல்ல. அப்புறம் அடேங்கப்பா, இருப்பா இருப்பா, இந்தப்பா 555. என்னடா இது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. பிடிச்சு பாரு, இதெல்லாம் பிடிச்சனா அப்புறம் பீடி எல்லாம் விட்டுருவேன். முதல்ல எனக்கு பத்தவை. எப்படி இருக்கு? ஏண்டா, எட்டாவதுதான் படிக்க வச்ச, எப்படா எம்பிபிஎஸ் டாக்டரானே? அதான் போன வருஷம் கம்ப்யூட்டர் ஆகுதுல்லப்பா, இதுக்கு வேற 5 வருஷம் படிச்சுட்டு வரணுமா? ஆட போப்பா. டே கிருஷ்ணமூர்த்தி, எப்படா உனக்கு மூளை கவட்டி கவட்டியா வேலை செய்யுது? நான் உன் பிள்ளையாச்சப்பா. அப்படி போடு. ஏண்டா கிருஷ்ணமூர்த்தி, திடீர்னு தந்தி கொடுத்து கல்யாணம் வர சொல்லிட்ட, வந்து விசாரிச்சா அந்த வைதேகி டிரைவருக்கும் தொடர்புன்னு ஊரே பேசிக்கிறாங்க. எனக்கும் தெரியும்ப்பா, நான் குடும்பத்தை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன். பின்ன ஆட போப்பா. அப்பா, பேங்க்ல இருக்க 2 லட்சம் ரூபாயும் வெளியே நிக்குத, மாறுதிக்காரு யார் கொடுத்தது? போன வருஷம் கல்யாணம் பண்ணிய மல்லிகா, அவங்க அப்பா வரதட்சணையா கொடுத்தது. அவ எப்படி செத்தா? அவ எங்கடா செத்தா, நீதான் அடிச்சே கொண்டுட்டிய. இப்படி 2 லட்சத்துக்கும் 3 லட்சத்துக்கும் கல்யாணம் பண்ணி எப்பப்பா கோடீஸ்வரர் ஆகிறது? என்னடா சொல்ற கிருஷ்ணமூர்த்தி? அப்பா, வைதேகியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, 2 பொண்ணு, எப்படியும் என் பங்குக்கு 50 லட்சம் ரூபா தேரும். பணம் கைக்கு வந்ததும் நாம வைதேகிக்குன்னு செலவு பண்ண போறது என்ன என்ன? 1 லிட்டர் மண்ணெண்ணையும் 1 தீக்குச்சும் தான். ஏண்டா இவ்வளவு லேட்டு? சார், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வைத்தியாக கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு கூட கல்யாணத்தையும் கூட்டிக்கிட்டு டீச்சர் அம்மன் கோயில் பக்கம் போயிட்டு இருக்கா. நீ என்ன பண்ற? நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு உடனே அம்மன் கோயிலுக்கு வந்து சார் போ. சரிங்க. வெரி குட், வெரி குட். எனக்கும் வைதேகிக்கும் நாளைக்கு ராத்திரி கல்யாணம். அவங்க அப்பா ஊரெல்லாம் பத்திரிகை கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்னடா, இவங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வந்து திருட்டு தாலி கட்டலாம் பாக்குறியா? என்ன டீச்சர்மா, வைதேகி கழுத்துல தாலி ஏறணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசை? உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன், கொடுங்க. கையில் இருக்க தாலி பிடுங்கடா. Come on.
இவன் என்ன பண்ணாலும் தாலியை தரமாட்டான். இவன் கையையே வெட்டிடுறேன். வழி தெரியலையா? இனிமே நீ ஐயான் கூப்பிடாதரா, சம்பந்தின் கூப்பிடு. கல்யாணம், என் பொண்ணுகள் தாலை கட்டு. கட்டு. ஐயா, தூக்கு தண்ணி போற கைதிகிட்ட உன் கடைசி ஆசைன்னு கேட்பாங்க, அதே மாதிரி நான் உங்ககிட்ட. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாரும் ஒரு தடவை நல்லாவே கேட்டுக்கோங்க. இப்பவும் சொல்றேன், இவளை நான் வச்சுக்கிறேன். என் வெப்பாட்டியா இல்ல, என் பொண்டாட்டியா. வாடா என் சிங்கக்குட்டி.